தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு 1000-க்கும் கீழே வந்துவிட்டது. மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை அடியோடு குறைந்துவிட்டது. அதற்காக ரிலாக்ஸ் ஆக வேண்டாம். முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது நம் மாநிலம். தமிழகத்தில் இப்போது வரும் பெரும்பாலான பாசிட்டிவ் கேஸுகள் ஹோட்டலில் சாப்பிடும் நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்கிறார் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர். ஜிஹெச்ல நாங்கள் வந்து 3 ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், 100 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நபர்கள், அதே மாதிரி ஒரு மூத்தாட்டி, அவங்க ஒரு 68, இவங்களும் பல நாட்களாக மாதக்கணக்கில் இங்கே இருந்து முழுமையாக டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வென்டிலேட்டர் சிபேப் முறையில் ஒரு 40 நாட்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இன்னொரு மீதமுள்ள நாட்கள், அதுக்கப்புறம் படிப்படியாக குணமாயிருக்கு. ஜிஹெச்ஐ பொறுத்தவரை இன்றைக்கி வெறும் 58 பாசிட்டிவ் கேஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு 120 சஸ்பெக்ட். அந்த அளவுக்கு 1618 படுக்கை கொண்ட ஜிஹெச்ல அப்படி நல்ல ட்ரீட்மெண்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்று அவங்களை பாராட்டுவது ஒன்று. இன்னொன்று, நம்ம படிப்படியாக ஆகஸ்ட் 27 ஒரு நாளைக்கு 127 இறப்பை கண்ட மாநிலத்தில் முதலமைச்சர் அதில் தனி கவனம் செலுத்தி குறைக்க வேண்டும் என்று ஆணையிட்டு எல்லா மருத்துவர்களோட முயற்சினால் சராசரியாக 15 குறைவாக உள்ளது. இந்த 15 குறைத்து 0 நம்ம இலக்கு. அதே மாதிரி மாவட்டங்கள், பல மாவட்டங்கள் இங்கு 1, சில மாவட்டங்கள் 0, அந்த மாதிரி மாவட்டத்தை கண்டறிந்து அங்கேயும் வைரஸ் சப்ரஷன், வைரஸை அமுக்குவது ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் மருத்துவர்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்றால், நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்றால், இந்த யூகே ஸ்ட்ரெயினில் ஒரே ஒரு நபருக்கு பாசிட்டிவ் வந்து அவர் நல்ல முறையில் கிளினிக்கலி நல்லா இருக்கார். மீதமுள்ள ஒரு அவர்கிட்ட சேர்ந்து 22 இதுவரை நமக்கு வந்து RT-PCR பாசிட்டிவ் மீண்டும் வந்திருக்கு. ஆனால் இதை டெஸ்ட்டுக்கு நம்ம NIV புனேக்கு அனுப்பியிருக்கோம். மத்திய அதே மாதிரி அவங்களோட தொடர்புள்ளையும் 1741 பேரை டெஸ்ட் பண்ணதில் இன்னொரு ஒரு 20 பாசிட்டிவ் வந்திருக்கு. இவங்கள் அனைவரோட சாம்பிளையும் நம்ம புனேக்கு அனுப்பியிருக்கோம். சிலதை வந்து இப்போ மத்திய அரசு ஒப்புதலுடன் பெங்களூரில் இருக்கிற 2 நிறுவனத்துக்கும் அனுப்புகிறோம். அதில் மதுரை இல்லை முதல்ல அட்மிட் ஆனவருக்கு கோவிட் நோயே அல்ல, யூகே ஸ்ட்ரெயின் மட்டும் இல்லை, கோவிட் நோயே இல்லைங்கிற ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. மற்றது இன்னமும் ஓட்டத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. எங்களோட பாயிண்ட்ஸ் என்னென்னா, இது வந்து நமக்கு ஒரு இதே மாதிரி ஒரு நட்சத்திர விடுதியிலையும் டக்குன்னு உணவு December 15 உணவு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்தது. ஏற்கனவே நம்ம IIT-யில் ஒரு குரூப்பில் வந்தது. இப்போ சமுதாயத்தை விட்டு இந்த மாதிரி நிகழ்வு சார்ந்த கோவிட் பாசிட்டிவ் வருது. ஸோ இதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் இன்றைக்கி ஈவினிங்கே கூட நாங்கள் மிகப்பெரிய ஒரு மாஸ்கை வந்து ஒரு புது முயற்சியாக, எல்லா நியூ இயரும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் கிடையாது, புது முயற்சியாக ஒரு பெரிய மாஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஓமண்டூரில் பிளான் பண்ணி பொதுமக்கள் பொது சுகாதார அந்த கருத்துக்களை தயவுசெய்து கடைபிடிக்கணும். நிலையான வழிமுறைகளை கடைபிடித்தால் யூகே ஸ்ட்ரெயினில் இதுவரை கிடைத்த தகவலின்படி எங்கேயுமே கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்லையோ ட்ரீட்மெண்ட் வழிமுறையில் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த அந்த ஒரு நபருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நல்ல முறையில் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மற்றவர்களும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புத்தாண்டை வந்து நம்ம 2020 மாதிரி இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரும் பாதுகாப்பான புத்தாண்டு, வரும் புத்தாண்டில் இந்த மாதிரி நோய் நொடி யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் சுகாதாரத்துறைக்கு வந்து எப்போவுமே எண்ணிக்கை இல்லை, இந்த நோய் இல்லை, எந்த நோயும் இருக்கக்கூடாதுன்னு என்ற எண்ணத்தில் தான் இருக்கும். முதலமைச்சரும் அதுக்காக சில வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பீச்சு அந்த மாதிரி ரொம்ப மக்கள் கூடுறது அதெல்லாம் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 10 இந்த லஞ்சு, ஏற்கனவே நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லை, 10 டின்னர் சில பேர் போனவங்களும் குறிப்பாக பஃபே டின்னர் போகும்போது தள்ளி தள்ளி நெல் சாப்பிட்ணுங்க. நம்ம அந்த சேர்ந்து கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கலெக்ஷன் போது கூட மாஸ்க் போட்டுவிட்டு தள்ளி நின்று சாப்பிட்ணும். அந்த உணவு நேரத்தில் தான் பெரும்பாலான இறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஆகட்டும், நாங்கள் நோட் பண்ணது பூர்வமே அந்த மாதிரி அந்த குரூப்பில் வந்து மாஸ்க்கை கட்டி உணவு சாப்பிடும்போது மாஸ்க் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ தள்ளி நிற்காத நிலைமையில் யாராவது ஒருத்தருக்கு வந்தால் பலருக்கு பரவுறது. இந்த அளவுக்கு 1000 கீழே இன்றைக்கி கொண்டு வந்தோம் என்றால் முதலமைச்சர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு, தலைமைச் செயலர் ஆய்வு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொது சுகாதார வல்லுநர்களை பின்பற்றிய ஒரே மாநிலம் RT-PCR டெஸ்ட்டை மட்டும் நம்பி நின்னது. 3வது மிக முக்கியமான பங்கு பொதுமக்கள் கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் இந்த நேரத்தில் தான் பர்டிகுலர்லி திடீர் நகர், அன்னை சத்யா நகர், சத்யவாணி முத்து நகர், ஸ்ரீனிவாசபுரம், அதே மாதிரி நேதாஜி நகர், தொண்டையார்பேட், ராயபுரம், மோத்திலால் தெரு, VR பிள்ளை தெருவத்தை அங்கே இருக்கிற
நபர்களை பாராட்ட கடமைப்பட்டது என்றால் அங்கே தான் மிக அதிகமாக இருந்தது. அவங்க முழு அதே மாதிரி கண்ணகி நகர் ஜோன் 15ல் கண்ணகி நகர், சுனாமி நகர், கார்கில் நகர், அந்த கோஆப்ரேஷன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏழை எளிய மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பை எங்களால் மறக்க முடியாது. வீட்டுக்கு வீட்டு சென்றவர்கள், நம்மளுக்கு சர்வே பண்ணி சென்றவர்கள், முகம் தெரியாத பல களப்பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களை நம்ம நினைத்து நம்ம இந்த ஆண்டு நம்ம பொது சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து நல்ல முறையில் இதை கொண்டாடணும். கொரோனா பாதிப்பு இதனால அந்த உருமாறிய கொரோனா பாதிப்பு ஒருத்தர் அஃபெக்ட் ஆயிருக்காரு நினைக்கிறேன். அவர் நல்ல அவர் நல்ல முறையில் இருக்காரு. முதலமைச்சர் வந்து யூகேலேருந்து யார் வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து பாசிட்டிவாக அவர்களோட தொடர்புகள் வந்தாலும் தனி விங் அமைத்து இங்கே 120 பெட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் பேஷண்ட்டு கிடையாது என்றால் கிங் இன்ஸ்டியூட்டில் தனி விங்கில் இருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மதுரையில் தனி விங்கில் இருக்காங்க, தஞ்சாவூரில் தனி விங்கில் இருக்காங்க, நீலகிரியில் தனி விங்கில் இருக்காங்க, மதுரையில் தனி விங்கில் இருக்காங்க. நாங்கள் என்னென்னா ட்ரீட்மெண்ட் உயர்தர சிகிச்சை தனி விங் மூத்த மருத்துவர்கள் அவர்கள் கண்காணிப்பில் அவங்களுக்கு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு நோயோட அறிகுறி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது யூகேயில் கொஞ்சம் வேகமாக பரவுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்படாமல் அந்த நேரத்தில் இளைஞர்கள் மாஸ்கையும் அணிவிக்கலைன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பழக்க வழக்கங்களில் அவங்க மாறாதனால்தான் சவுத் ஈஸ்ட் லண்டன் பகுதி போன்ற பகுதிகளில் ஆயிருக்கு. இது விஞ்ஞானபூர்வியாக சொல்லாட்டால் கூட அவங்களோட அந்த மேகசின்ஸில் அந்த கருத்து வெளியாகிருக்கு. தட் ஒரு பக்கம் உருமாறி இருக்கு, இன்னொரு பக்கம் பழக்க வழக்கங்களில் அவங்க சுணக்கம் காட்டினாங்க. நம் மேலும் வராமல் இருக்கிறக்க இல்லை சரி, ஃபஸ்ட்டு எந்த நோய் வந்தாலுங்க பொது சுகாதார வழிமுறையில் கடைபிடிக்கணும். இன்னொன்று, நம்ம வந்து எல்லை பகுதி எல்லாத்துலேயும் இன்க்ளூடிங் ஏர்போர்ட்டில் இன்னி டேட்டுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணுறோம். வெளிநாடுகள்லேருந்து இது இல்லாத வெளிநாடுகளில் இருக்க 38,355 பேரும் கடந்த 14 நாளில் வந்தவங்க வீட்டு கண்காணிப்பில் வச்சுருக்கோம். இப்போ வரவங்களையும் நாங்கள் அந்த தர்மல் ஸ்கிரீனிங் மட்டும் பண்ணாமல் தேடி எடுக்கிறோம். நேற்றைய தினம் இன்னொரு ஒரு கேஸ் வந்தது வந்து 29ஆம் தேதி சென்னைக்கு வந்திருக்காங்க, ஆனால் அவர் யூகேயில் நின்று வந்திருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி வேறு ரூட்டை கண்டுபிடிச்சி அவரை டெஸ்ட் எடுத்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பொது சுகாதாரத்தில் களப்பணியாளர்கள் அவங்க இதை பண்ணும்போது நம்ம தேவையற்ற பீதி வேண்டாம். அதே நேரத்தில் பலர் முகக்கவசம் இல்லாமல் எங்களுக்கு வராது, ஏன் யூகே நோயை பற்றி பேசணுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரெயின் வேரியண்ட்டு கூட நமக்கு வரலாம் கவனக்குறைவாக இல்லாமல். அந்த இதை நீங்கள் பாதுகாக்கணும். அரசை பொறுத்தவரை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வெற்றி பெறணும்னா பொதுமக்களோட தொடர் ஒத்துழைப்பு இருக்கணும். சமீபத்தில் சென்னை ஐஐடி கொரோனா ஹாட்ஸ்பாட் ஆக அங்குள்ள கேன்டீன் தான் காரணம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதை மனதில் நிறுத்துவது நல்லது.